எல்லாருக்கும் வணக்கம் இது ஃபார்மர்ஸ் சென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் பட்டன் அனுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா கோழி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்ம கின்னி கோழியும் பாங்க கினியா ஃபவுல் இங்கிலீஷில் இதுக்கு பேர் இது வந்து நம்ம பண்ணையில் ஈஸியாக நல்லா வள நல்லாவே வளர்க்கலாம் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை எப்படி நம்ம லார லாபகரமாக செய்யலாம் இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதை வந்து நம்ம தோட்டத்துலேயே கோழி கூடையே நம்ம வளர்த்துக்கலாம் கோழியை நாம் எப்படி வளர்ப்போமோ அது போலவே இதை வளர்த்துக்கலாம் இது இதுவே ஒரு ஏ இது கிண்ணிக்கோழிலேயே ஏழு வகை இருக்குது நிறையா கலர்ஸ் கலர் கலராக இருக்குது இது வந்து நம்ம எங்கே தோன்றுச்சு எத்தனை கே எவ்வளோ வெயிட் போடும் எவ்வளோ ஹைட் வரைக்கும் வளரும்னு நம்ம பார்க்கலாம் இது எங்கள் தோட்டத்தில் தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம் எப்படி ஈஸியாக வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் கினியா ஃபவுல் அதாவது கின்னி கோழி அதை எப்படி நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் இதுதான் அது பார்த்துக்கோங்க இதோட லென்த்து வந்து பதினாறு டு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் இதோடய வெயிட் வந்து ஒன்றரை டு முப் மூன்றரை கிலோ வரைக்கும் இது வெயிட் போடும் இதோட நம்ம நிறையா கலர்ஸாக கூட இதை கலர் கலராக நிறையா இருக்குது சாக்லேட் கினியா ஃபவுல் பேர் கினியா ஃபவுல் ராயல் பர்பிள் கலர் வாய்லட் ப்ளூ ஒயிட் இந்த மாதிரி நிறையா கலரில் கூட இதை நம்ம பார்க்கலாம் இதோட தோற்றம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதோட தோற்றம் எங்கே தோன்றுச்சு எப்படி அடுத்து மற்ற நாடுக்கு பரவச்சுன்னு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆப்பிரிக்கா நாடுலேருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரீடாக ப்ரீட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து மெல்ல மெல்ல அது டெவலப் ஆகி டெவலப் ஆகி அமெரிக்காவுக்கு ஸ்டார்டிங் அமெரிக்காவுக்கு ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் மற்ற நாடு மற்ற இதுக்கெல்லாவும் இது வந்து கொண்டு போயிட்டாங்க இப்போ இது வந்து உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இருக்குது இது வந்து கூடு கட்டி எப்போயும் கோழி போலையே தான் இருக்கும் முட்டை வச்சு தான் அடப்படுத்திருக்கும் இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அதோட குரல் என்ன குரல்னு கேட்டிங்கன்னா அது வந்து அதோட இதுலேருந்து ஒரு வைப்ரேஷன் போகும் அந்த வைப்ரேஷனை கேட்டுச்சுனா மத் அந்த பாம்பு அது வந்து இது இந்த நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வராது இது வந்து மற்ற கோழிகளுக்கும் நம்ம இதை பாதுகாப்பாக கூட வச்சுக்கலாம் இதோட சவுண்ட்லேருந்து வர வைப்ரேஷனை வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் அடுத்த வீடியோவில் நாம் இது மாதிரி சந்திப்போம்